வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கலியமூர்த்தி சாதகத்தை முடித்துவிட்டு நாற்காலியில் அமரவும் இஞ்சி டீயோடு உமா வந்து எதிரில் அமரவும் சரியாக இருந்தது. இன்னைக்கு என்ன சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? வேகமாக தலையாட்டியபடி, இல்லையே எப்பவும் போலதா என்றார் கலியமூர்த்தி. அதான் இல்லை, நீங்கள் சாதகம் பண்ண போகும்போது குக்கர் வச்சா மூணாவது விசிலுக்கு தான் எழுந்து வருவீங்க, இன்னைக்கு ரெண்டாவது விசிலுக்கே வந்தாச்சு அசட்டையாய் சொன்னாள் உமா. அடிப்பாவி, சாதகம் பண்ணுறத சாதம் வடிக்கிறதோட சேர்த்து வச்சு கணக்கு பண்ணுறியா? உங்களுக்கு சாதகம் சரியாக வரணும், எனக்கு சாதம் சரியாக வேகணும். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றுவதற்குள் யாரோ கதவை தட்டினர். திறந்தாள் உமா. அவர்கள் வீட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன் வீட்டு வேலை செய்த நளினி நின்று கொண்டிருந்தாள். பின்னால் அவள் மகள் வெண்ணிலா. கணவன் மனைவி இருவருக்கும் அதிர்வு. மெல்லிய அதிருப்தியை பிரதிபலித்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், வா நளினி எப்படி இருக்க என்றாள் உமா. நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயா இருக்காங்களா? குரல் குழைச்சலில் அத்தனை பணிவு. இருவரையும் உள்ளே அழைத்தாள் உமா. வெண்ணிலாவின் முகத்தில் குழப்பமும் ஒருவித தயக்கமும் மண்டி கிடந்தது. தாயும் மகளும் நிறைய மாறியிருந்தனர். வார இறுதியில் அந்த முன்னணி டிவியில் நடக்கும் பாட்டுப் போட்டியில் ஜூனியர் பிரிவில் பாடிக்கொண்டிருக்கிறாள் வெண்ணிலா. ஏராளமான ரசிகர் பட்டாளமும் கணக்கில்லாத பாராட்டும் வாரா வாரம் ஆரவாரம் தான் அவளின் இந்த இசைப்பயணம். உண்மையில் டிவியில் இதை பார்க்கும்போது சந்தோஷமாகத்தான் இருந்தது கலியமூர்த்திக்கு. விளிம்பு நிலை வாழ்க்கையிலிருந்து தன் முனைப்புடன் முன்னேறிய பெண்ணாய் அச்சிறுமியின் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு அவருக்கு. உமாவின் மனது 2 ஆண்டுகளுக்கு முன்பு போய் நின்றது. நளினிக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் நடத்தினர். திடீரென உமாவின் கர்ப்பப்பையில் ஏதோ கோளாறு வர அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டியதாகியது. வீடு முழுக்க வந்து போகும் உறவு கூட்டங்கள் சரியாக அந்நேரம் பார்த்துதான் விடுப்பு போட்டு ஃபோனை அணைத்து வைத்து தன் வேலையை காண்பித்தாள் நளினி. உதவிக்கும் கை துணைக்கும் ஆள் தேவைப்படும் போது முதுகில் குத்திவிட்டு வேலையை விடுவது என்பது என்ன மாதிரியான செயல்? தவித்து போனாள் உமா. 10 நாட்கள் கழித்து வந்து நின்ற நளினி எதுவுமே நடக்காதது போல் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன பொய்யால் உமாவின் கோபம் இரட்டிப்பானது. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லக்கூட தோணலை இல்லை, எத்தனை செஞ்சிருப்பேன், உனக்கு நன்றியே கிடையாது. உமாவின் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் செய்ததை சொல்லிக்காட்டி இருக்கக்கூடாது தான். அது நளினியின் கோபத்தை கூட்ட அவளும், ஆ பொல்லாததை செஞ்சிட்டீங்க, வீடு முழுக்க ஆளுகளை சேர்த்து வச்சுட்டு வா வானா யார் வருவா? திங்கிறத கழுவுறதும் மலை மாதிரி அழுக்கு துணியை துவைக்கிறதும் இந்த மாத சம்பளத்திலேயே கழிச்சுக்கலாம்னு பார்த்துருப்பீங்க, ஏன்னா வேலை செய்கிறவங்களை பார்த்தா இழிச்சவ மாதிரி தெரியும் பாருங்க என்றாள். உமாவின் கண்கள் கலங்கியது. மற்றவர்கள் எப்படியோ, அவளுக்கு அப்படி பழக்கம் இல்லை. அந்த மாத சம்பளத்தில் 1000 சேர்த்து தர வேண்டும் என்று முன்னமே திட்டமிட்டுதான் இருந்தாள். அவள் பேச்சால் மனம் குன்றி போனது. அன்றே நளினியின் கணக்கை முடித்து அனுப்பிவிட்டாள். டிவியில் தாயையும் மகளையும் பார்க்கும்போது மனது பழைய சம்பவங்களை துளி நிமிடம் நினைக்காமல் இருக்காது. ஆனால் ஏனோ அந்த குழந்தை இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டாள் உமா. பரஸ்பர விசாரிப்புக்கு பிறகு தயக்கத்தோடு ஆரம்பித்தாள் நளினி. ஐயா, இது என் பொண்ணு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உன் பொண்ணை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுமே என்றார் கலியமூர்த்தி. வெண்ணிலாவின் முகத்தில் வெட்கம் அரும்பியது. வெண்ணிலாவுக்கு என்று பெரிய ரசிகர் பட்டாளமும் சமூக வலைதளங்களில் ஆதரவும் வெகு அதிகம். அதற்கு அவள் பாடும் திறமை மட்டும் காரணமில்லை. சேனல் நிர்வாகம் TRPக்காக போட்டியாளர்கள் பற்றி போடும் குறும்படமும் தான். அதில் ஒளிபரப்பான வெண்ணிலாவின் வாழ்வியல் வறுமையும் அவளின் முயற்சியும் ரசிகர்கள் மத்தியில் அவளுக்கென்று பரிவான இடத்தை பெற்று தந்திருந்தன. இறுதிப் போட்டியில் வெண்ணிலாதான் வெற்றி பெறுவாள் என்பது அத்தனை பேரின் யூகமாக இருந்தது. இறுதிப் போட்டிக்கு போட்டியாளர்களை தேர்வு செய்யும் பன்முக சுற்றில் முக்கிய நடுவராக இருந்தார் கலியமூர்த்தி.
அதற்காகத்தான் நளினி தன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று கலியமூர்த்திக்கு நன்றாகவே புரிந்தது. ஐயா, உங்களுக்கு தெரியாததில்லை, இந்த இடத்துக்கான போராட்டம் எங்களை மாதிரியான ஆளுகளுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் ஒரு படி தான் இருக்குது. எப்படியாச்சும் இறுதி போட்டிக்கு போயிட்டா மக்கள் ஆதரவோடு என் பொண்ணு ஜெயிச்சிடுவா. பழைய விஷயங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு விடிவிளக்க காட்டுங்க ஐயா என்றபடியே சட்டென்று கலியமூர்த்தியின் கால்களில் விழுந்தாள் நளினி. விக்கித்து போயினர் கணவனும் மனைவியும். இதை பாருமா, போட்டிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இப்படி அவசியமில்லாத முயற்சிகள் செய்கிறத கைவிட்டுட்டு கடுமையான பயிற்சி செய்ய வைங்க. எப்போதும் வெற்றியை அடையணும், வாங்கக்கூடாது. நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என வெண்ணிலாவின் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார் கலியமூர்த்தி. அன்று மட்டுமல்ல, அடுத்து வந்த நாட்களிலும் ஃபோனில் அழைத்து நினைவூட்டி கொண்டே இருந்தாள் நளினி. நளினி மீதிருந்த ஆற்றாமை முற்றிலும் விடுபட்டு விலகி, பாவம் வெண்ணிலா, ஜெயிச்சா அவளோட எதிர்காலத்துக்கு உதவும் என்று மறைமுகமாய் தன் சிபாரிசை பதிவு செய்து கொண்டே இருந்தாள் உமா. ஆனால் வெண்ணிலா ஜெயிக்கணும்னா அவளை விடவும் திறமையான தகுதியுள்ள ஒரு குழந்தை தோற்கணுமே, தனக்குள் முணுமுணுத்தார் கலியமூர்த்தி. இரவு ஃபோனில் அழைத்து ஒரு பாட்டம் தன் ஆதங்கத்தை கண்ணீரில் கொட்டி தீர்த்திருந்தாள் நளினி. ஐயாவத்தாமா, நான் மலம் போல நம்பியிருக்கேன். மேட்டூர் டேமை விழுங்கியவள் போல் குரலில் அத்தனை தளதளப்பு. போட்டி நாள் வந்தது. 3 சுற்றுகள். மற்ற போட்டியாளர்கள் 100-98 மேல் தங்கள் திறமையை பதிவு செய்து மதிப்பெண்களை குவித்திருக்க வெண்ணிலாவின் பங்கு 60%. கலியமூர்த்தி வழங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில் வெண்ணிலா வெளியேற்றப்பட சமூக வலைதளங்களில் அவளின் அனுதாபிகள் அவரை திட்டி தீர்த்தனர். தான் அத்தனை சொல்லியும் துளிகூட மதிப்பு தராமல் கணவன் நடந்து கொண்டாரோ என்று உமாவுக்கு மனசு உறுத்தியது. உமாவிற்கும் வருத்தம்தான். அவள் எதிர்பார்த்தது போல் அன்று மாலையே நளினி மகளை அழைத்து கொண்டு வீட்டில் வந்து நின்றாள். அவளின் கண்ணீரை எதிர்கொள்ள முடியாமல் கணவரை ஆதங்கமாய் பார்த்தாள் உமா. இதைத்தான் செய்வீங்கன்னு நினச்சேன். நம்ம வீட்டில் வேலை பார்த்தவளோட மகளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையாங்கிற பொறாம ஏன் நாங்கள்லாம் ஜெயிக்கக்கூடாதா? வசதி வாய்ப்போடு வாழக்கூடாதா? கை கெட்டுனதை வாய் கெட்டாமல் செஞ்சிட்டிங்களே, இன்னும் எத்தனை நாள் நாங்கள்லாம் இப்படியே இருக்கணும்? மேற்கொண்டு பேசிக்கொண்டே போனவளை கையை உயர்த்தி இருவரையும் தீர்க்கமாய் பார்த்தார் கலியமூர்த்தி. வெண்ணிலா, உங்கூட பாடின மற்ற 3 பேரையும் விட நீ சிறப்பாக பாடினியா? உண்மையை சொல்லணும். குரலில் கனிவும் கண்டிப்பும் ஒரு சேர இருந்தது. தலை தன்னால் தரையை பார்க்க மறுப்பாய் தலையசைத்தாள் வெண்ணிலா. அப்போ எப்படி உன் அம்மா உனக்காக நியாயம் கேட்க கிளம்பி வந்தப்போ நீ அமைதியாக வந்த என்றார். சார், அது வந்து போட்டியில் ஜெயிக்கிறத பற்றி அப்புறம் பேசலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல தோல்வியை கற்றுக்கணும். உன் முயற்சியும் இந்த சூழலிலிருந்து நீ அடைஞ்ச உயரமும் அசாத்தியமானது தான். அதே நேரம் உன் சக போட்டியாளர்கள் 3 பேரும் உன்னை விட அதிக திறமையும் விடாமுயற்சியும் உழைப்பையும் தந்து இருக்காங்கங்கிறத எப்படி மறுக்க முடியும்? இது திறமைக்கான போட்டியே தவிர அனுதாபம் தேடுற இடமில்லை. இது ஒரு போட்டி களமாக இல்லாமல் பாடல் பாட வாய்ப்புக்கான களம் மட்டும்தான்னா நான் கண்டிப்பாக உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஏன்னா மற்ற குழந்தைகளை விட உனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் இது திறமைக்கான போட்டி. அங்கே உன்னை விடவும் திறமையான பலர் இருந்தாங்கன்னு உனக்கும் தெரியும். அப்போ நான் எப்படி உன் சூழ்நிலையை சலுகையாக காட்டி மற்றொரு குழந்தையோட நியாயமான வெற்றியை பறிக்க முடியும் என்றார் கலியமூர்த்தி. தலை குனிந்து விசும்பி கொண்டிருந்தாள் வெண்ணிலா. வெற்றி அடையிறதுக்கு முன்னால் தகுதி அடையணுங்கிறது தான் நியாயமான பாதை. அம்மா உணர்ச்சி அடிப்படையில் கோபப்படுறாங்க. உன் வெற்றியை நான் தடுத்து நிறுத்தலை, தற்காலிகமாக தள்ளி போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு தேவையான தகுதியை நீ வளர்த்து கொள்ளும்போது அது யார் தடுத்தாலும் நிற்காமல் அந்த வெற்றி உன்னை வந்து சேரும். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ அற்புதமான போராளி. கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு தகுதியான திறமசாலியாக உன்னை மாற்றிக்குவேன்னு நம்புகிறேன். அதுக்கு முதல் படியாக நீ விரும்பினா வார இறுதி நாட்களில் உனக்கு முறைப்படி சங்கீதம் கற்றுத்தர்றேன் என்று கலியமூர்த்தி முடித்த போது அவர் கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்திருந்தாள் வெண்ணிலா. அன்று தாய் காலில் விழுந்ததற்கும் இன்று மகள் விழுவதற்குமான இடைவெளியில் நிரம்பி வழிந்த நேர்மை உமாவிற்கு அழகாய் புரிந்தது. வெளியே குளுமையான தென்றல் காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது.
கதையின் பெயர் நடுவு நிலைமை. எழுதியவர் பர்வின் பானு அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.